இன்று தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி கல்பாக்கத்தில் அதிவேக ஈ நுழையை திறந்து வைக்கிறார். மாலை சென்னையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு, 15,000 போலீசார் நிறுத்தம், முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்பாக்கம் பகுதி மீனவர்கள் வேதனை. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கும் அதிவேக ஈநுழை பெரும் ஆபத்தை விளைவிக்க கூடியது என எதிர்ப்பு. தோல்வியடைந்த தொழில்நுட்பம் மூலம் தமிழர்கள் சோதனை எலிகள் ஆக்கப்படுவதாக வைகோ பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு குற்றச்சாட்டு. சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நீதியாக என காட்டம். புதிதாக கட்டப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 12,653 பயனாளிகளுக்கு 655 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். மக்களவைத் தேர்தலில் 25 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிட திட்டம். பாமக மற்றும் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்க முடிவு என தகவல். தொகுதி பங்கீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்பினால் அதிமுக பக்கம் வரலாம். காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வைகை செல்வன் மீண்டும் அழைப்பு. அதிமுகவின் கூட்டணி அழைப்பு உள்நோக்கம் கொண்டது என திருமாவளவன் விமர்சனம். திமுக மற்றும் இந்தியா கூட்டணியிலேயே தொடர்வோம் எனவும் திட்டவட்டம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 8,20,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதும் நிலையில் ஏற்பாடுகள் தயார் நிலை. அதிமுக சார்பில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் போதைப் பொருள் விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். மாணவர்களை நல்வழிப்படுத்துவது நம் அனைவரின் கடமை என எடப்பாடி பழனிசாமி வீடியோ வெளியீடு. எழுத்து காதலர்களை மகிழ்விக்கும் வகையில் பேனா கண்காட்சி. 2,000 ரூபாய் முதல் 40,00,000 ரூபாய் வரை விலையுடைய பேனாக்களை கண்டு வியந்த பார்வையாளர்கள். நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் பறிப்புக்கு பின்னணியில் பாஜக இருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. சின்னம் பெறும் நடைமுறை சீமானுக்கு தெரியுமா என அண்ணாமலை கேள்வி. திராவிடம் என்றால் என்ன என்று கேட்பவர்கள் கலைஞர் நினைவிடத்தை பார்க்க வேண்டும் என வடிவேலு அறிவுறுத்தல். மெரினாவில் உள்ளது கலைஞரின் சன்னதி என நெகிழ்ச்சி. கொடைக்கானல் குணா குகையை காண அலைமோதும் சுற்றுலா பயணிகள். மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தின் தாக்கத்தால் ரசிகர்கள் படையெடுப்பு. பட்டுக்கோட்டை அருகே பெண் நில அலுவலர், கிராம நிர்வாக அதிகாரி மீது தாக்குதல் புகார். நடவடிக்கை எடுக்க கோரி பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் நள்ளிரவில் போராட்டம். ஈரோடு பைரவர் கோயிலில் தேய்பீர அஷ்டமி வழிபாடு. கருவறைக்குள் சென்று பாலபிஷேகம் செய்தும் வெண் பூசணியில் விளக்கேற்றியும் ஆண் பெண் பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
கோவையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்த பிஎஸ்ஜி பாலம் இடித்து அகற்றம். நடைபாலம் குறித்த நினைவுகளை சோகத்துடன் பகிரும் கோவை வாசிகள். சுமார் 12 மணி நேரம் நடைபெற்ற ஒன்றிய பாஜக அரசின் கடைசி அமைச்சரவை கூட்டம். மக்களவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் என பிரதமர் மோடி பேச்சு. நரேந்திர மோடியை விரட்டியடித்து இந்திய நாட்டை காக்க வேண்டும். பாட்னா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருமித்த குரலில் சூளுரை. இனி தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் நீடிப்பேன் என நிதிஷ்குமார் கருத்து. ஆல் தி பெஸ்ட் கூறினார் தேஜஸ்வி யாதவ். பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் நாளை மறுநாள் மீண்டும் டெல்லி முற்றுகை போராட்டம். வரும் 10ஆம் தேதி நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. வீட்டு சிறையின் நவீன வடிவமாகும் டிஜிட்டல் ஹவுஸ் அரெஸ்ட். போலீசார் பெயரில் அரங்கேறும் நூதன சைபர் கிரைம் மோசடி. அம்பானி வீட்டு திருமணத்தில் ஜொலிக்க போகும் காஞ்சிப்பட்டு சேலைகள். நீதா அம்பானியின் விருப்பத்திற்கேற்ப நெய்து கொடுத்த காஞ்சிபுரம் கைத்தறி நெசவாளர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.